पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நமஸ் ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இதயம் கனிந்த இனிய நல்வாழ்த்துக்கள். அன்னை லக்ஷ்மி தேவியின் 1000 திருநாமங்களின் தொகுப்பிலே இப்பொழுது நாம் 419வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். அனசூயை எரு பெரிய மூதாட்டி, அத்ரி என்கிற முனிவரை மணந்தவள், கற்புக்கரசி பட்டியலிலே இவளுக்கு தனி இடம் உண்டு. அனசூயினுடைய பெருமையை அத்ரி மகரிஷியே சொல்கிறார். உலகத்தில் மனைவியின் பெருமையை கணவன்கள் சொல்வார்கள், அது சகஜம். ஆனால் அத்ரி போன்ற மாமுனிவரே பாராட்டக்கூடிய மனைவியாக அனசூயை திகழ்ந்தாள். அனசூயா தேவியினுடைய கற்பின் பெருமையை நாரதர் உணர்ந்து ரசித்ததாக ஒரு வரலாறு உண்டு. நாரதர் என்ன பண்ணார், சத்தியலோகத்தில் சரஸ்வதி தேவி கடலை வறுத்து கொடுத்தா சாப்பிட்டுட்டு இருந்தார். கடலை சாப்பிடுச்சு, திடீர்னு ஒரு கடலை கல் மாதிரி இருந்தது, அவரால் கடிக்க முடியல. இந்த கடலை வறுபடலை, ஏம்மா இந்த கடலையை வறுக்காத கடலையை கொடுத்துருக்க அப்படின்னு சரஸ்வதி தேவிக்கிட்ட நாரதர் சொன்னார். நான் பிரம்மச்சாரி இப்படி தான் பேசுவேன், பெண்கள் கஷ்டம் உனக்கு புரியாதுரா, நடுவில் இப்படி கல் வஞ்சால் யார் வரப்பா அப்படின்னு சரஸ்வதி சொன்னான். அம்மா நீ பெரிய பதிவிரதை, உன் கற்புக்கணலில் இரும்பு கூட வேக வேண்டாமான்னு நாரதர் கேட்டார். சரிதாண்டா பைத்தியங்களி, இரும்பு எங்கேயானு வேகமா, அப்படின்னா இரும்பு கடலையே உங்கள் அப்பா படைச்சி வச்சுருப்பாரு அப்படின்னு சரஸ்வதி சொல்லிட்டா. உடனே நாரதருக்கு ஒரு விளையாட்டு விளையாடலாம் சொல்லிடுது. எப்பொழுதும் அவருக்கு குஷி, இது மாதிரி தானே கலகம் பண்ணி விளையாடணும், அது அவர் பொழுதுபோக்கு. அதுக்காக அவர் கோயம்புத்தூர் போனார் வச்சுங்களேன், அங்கே சொல்லி கடலை மாதிரியே இரும்பில் கேஷ் பண்ண சொல்லி அந்த இரும்பு கடலை எடுத்துட்டார். எடுத்துன்னு சரஸ்வதி தேவிக்கிட்ட போனார், அன்னையை இதை கொஞ்சம் பக்குவமாக வறுத்து கொடு சாப்பிடணும், பைத்தியம் முத்தி எடுத்துன்னா சரஸ்வதி. இது ஆற கதையை போப்பா. சரி என்று கைலாசம் போனார். அங்கே பார்வதி தேவிகிட்ட காமிச்சார், என்ன நாரதா இந்த கடலையை வறுத்து கொடுங்கள் சாப்பிடணும். என்ன கடலை இது, இரும்பு கடலையாக இருக்குது, இது யாருப்பா வறுப்பது, என்ன இப்படி விளையாடுறவனுக்கு என்னாச்சு என்று பார்வதி அனுப்பிச்சிட்டா. சரினார் வைகுண்ட லோகம் போனார், லக்ஷ்மி தேவியை பார்த்தார். வைகுண்ட லோகம் போனார்னா இந்த காரிய வைகுண்டம்னு சொல்லியிருக்கோம், முன்னாடி அப்சல்யூட் வைகுண்டம்ன்ற பரமபதத்துக்கு போக முடியாது, போனால் திரும்பி வர முடியாது. அதை போல் பிரான்ச் ஆஃபீஸ் இந்த பிரம்மாண்டத்துக்குள்ளெலாம் உண்டாம். அந்த பிரான்ச் வைகுண்டத்தை காரிய வைகுண்டம்னு சொல்லுவோம். அங்கே போனார். அங்கே போனால் அங்கே லக்ஷ்மி தேவி இருக்கா. லக்ஷ்மி தேவிகிட்ட இந்த கடலையை காண்பித்தார், வறுத்து கொடு அப்படின்னார். லக்ஷ்மி தேவி சிரித்தா, நாரதா உனக்கு பிரம்மச்சாரியர்களெல்லாம் பைத்தியம் ரொம்ப ஜாஸ்தியாகிடுதுப்பா, நாராயணா நாராயணன் சொல்கிற வழிய இது தெளிவு வரலையே, எங்கள் இரும்பு கடலையை வறுத்து கொடுக்க சொல்கிறீங்க, என்ன பண்ணுறது, எங்களால் இரும்பு கடலையை வறுக்க இயலாது என்று மும்மூர்த்திகளுடைய மனைவிகளும் சொன்னார்கள். நாரதர் கேட்டு வாங்கிட்டார். அது அப்புறம் அனசூயிட்ட போனாராம். அனசூயா தேவிகிட்ட, தேவி இந்த கடலையை கொஞ்சம் வறுத்து கொடுக்கணும் அப்படின்னா நாரதர் சொன்னார். அனசூயை பார்த்தா இரும்பு கடலை, இவன் பரிசோதனை பண்ணுறான்னு நினச்சிட்டான். உடனே தன்னுடைய கற்புக்கணலை வைத்து பயன்படுத்தி அந்த கடலைகளை வறுத்தாள். இது சாதாரண நெருப்புக்கு வருபடாத கடலை கற்புக்கணலுக்கு நல்லா வறுபட்டுடுத்து, நான் கடித்து சாப்பிட்டுன்னு கொடுத்துட்டான். அந்த இரும்பையே கூட வறுத்த கடலையாக மாற்றி கொடுத்தா, அதான் அவளுடைய தனி சாமர்த்தியம். இப்போ கூட சும்மா சும்மா பேசுகிறவங்கள கல்லூரியில் கடலை போட்டுறதுறாங்க, ஏன் சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியலை. இந்த நாரதர் பண்ண கலாட்டா வச்சு தான் சொல்கிறாங்களோ இன்னும். நாரத பகவான் என்ன பண்ணார், இந்த கடலை எடுத்துட்டு நேர கைலாசத்துக்கு போனார். பார்வதி தேவிகிட்ட காண்பித்தார், மா உன்னால் வறுக்க முடியாத கடலை அனசூயா தேவி வறுத்து கொடுத்துருக்காப்பார். அப்படியா, ரெண்டு வாயில் போட்டு பார்த்தா பேஷ் அப்படின்னு பார்வதி பாராட்டினான். பாராட்டும் பொழுதே உள்ள பார்வதிக்கு கொஞ்சம் பொறாமல் வந்துவிட்டான். ஒரு மனுஷப்பெண் அவளுக்கு இவ்வளோ சாமர்த்தியமான. அதே மாதிரி சரஸ்வதியிட்ட காண்பிச்சா, சரஸ்வதிக்கும் அந்த கடலையை சாப்பிட்டு தன் உள்ளுக்குள்ளே நெஞ்சிலே பொறுமினான். மனித பெண்ணுக்கு இவ்வளோ சக்தியான். லக்ஷ்மி தேவி கூட கொஞ்சம் வருத்தம் தானான். இந்த மூன்று தேவிகளும் மீட் பண்ணினான். அப்போ இந்த டாபிக் வந்துடுத்து.
அவளுக்கு மட்டும் இவ்வளோ பவர் எப்படி வந்தது? இரும்புக்கடலையே வறுத்து தரக்கூடிய அளவுக்கு அவளுக்கு எப்படி சக்தி வந்தது என்று ஆராய்ந்தார்கள் மூன்று தேவிகளும். அவளுடைய கற்புனால் வந்தது என்று உணர்ந்து கொண்டார்கள். அவளுடைய கற்புக்கு ஒரு பங்கம் பண்ணிட்டா என்ன? இது எப்பொழுதுமே நடக்கிற விஷயந்தான். நம்மளோட ஒரு ஆள் பெருசாக இருந்தால் அவர் எப்படியும் தள்ளி விட்டுறணும். முத்தேவியர்கள் கூட இதுக்கு விளக்கு இல்லாத மாதிரி நடந்துட்டாங்களாம். அனசூயின் பெருமையை காட்டுவதற்காக இறைவன் அவர்கள் இப்படி ஆட்டி வச்சுருக்கான். அந்த மூன்று தேவியர்கள் என்ன பண்ணினா, அங்கிருந்து தங்கள் தங்கள் கணவன்மார்கிட்ட, நீங்கள் ஏதாவது பண்ணி அனசூயினுடைய கற்பை கொஞ்சம் குறைக்கணும். அதற்காக அந்த மூன்று பேரும் மும்மூர்த்திகளும் ரிஷிகள் வேஷத்தில் அத்திரி இல்லாதவோ அனசூயின் ஆசிரமத்துக்கு வந்தார்கள். பவதி பிக்ஷாந்தேகி பிக்ஷை வேண்டும் என்று கேட்டார்கள். அனசூயா தேவி பிக்ஷை தரையும் வாங்க உள்ள உங்களுக்கு சாப்பாடு போடுறேன் என உட்காத்தி வச்சா. கைகால் அலமீடு உட்கார்ந்தார்கள் மூன்று அந்தணர்களும். அனசூயே இவர்களுக்கு இலைய போட்டா. சாதம் பரிமாறும் பொழுது மூன்று அந்தணர்களும் சொன்னார்கள், அன்னையே எங்களுக்கு ஒரு விரதம் இருக்குது, எங்களுக்கு யார் சாப்பாடு போடுறாங்களோ அவங்க எந்தவித ஆடையும் அணிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு நாங்கள் வச்சுருக்கோம், அதன்படி எங்களுக்கு சாப்பாடு போடுங்கள். ஏன்னா பயங்கரமான நிபந்தனை, வக்கரமான நிபந்தனை, ஒரு பெண்மணி ஆடை இல்லாமல் இவர்களுக்கு உணவளிக்கணுமா, பொங்கல் வெளியில் அப்படின்னு குரல் கொடுத்து விரட்டலாம். ஆனால் அனசூயி அது செய்யலை, வீடு தேடி வந்தவங்க. அதே சமயத்தில் இவர்களுடைய நோக்கம் என்னென்னு உடனே புரிஞ்சுட்டவர்களுக்கு, வந்தவர்கள் யாருன்னு புரிஞ்சுட்டா. அதனால் இவர்களுக்கு நோக்கத்தை நிறைவேற்றணும், சாப்பாடு போடணும் உடல் ஆடை இல்லாமல். அப்படியே செய்கிறேன்னா உள்ளே போனால் அத்திரி பகவானுடைய கமண்டலுவை எடுத்துன்னு வந்தா, அதில் கொஞ்சம் தீர்த்தம் இருந்தது, எடுத்து ஒவ்வொரு மீதும் புரோட்சித்தா. அடுத்த வினாடி மும்மூர்த்திகளும் கைக்குழந்தைகளாக மாறினார். அந்த கைக்குழந்தைகளுக்கு அனசூயாதேவி நிர்வாணமாக சாதம் போட்டு வேற ஒப்பினா. அந்த மூணு பேரும் கைக்குழந்தைகளாக இருக்கார். போன கணவன்மார்கள் என்ன ஆனார்கள்னு தெரியலையே. ஆனால் மூன்று தேவிகளும் அனசூயினுடைய கற்பு அழிக்கப்பட்டிருக்கும், அல்லது கற்பு அழிப்பதுங்கிறது கொஞ்சம் தவறான வார்த்தை, அனசூய கற்புக்கு பங்கம் வந்திருக்கும், அதனால் இப்போ அனசூய பழைய தவலிமை இழந்திருப்பா, நான் போய் பார்க்கலாம் அப்படின்னு மூன்று தேவிகளும் வந்தார்கள். வந்தால் மூன்று குழந்தைகள் அங்கே பார்த்த இடத்த கணவன்மார்களை காணும். அப்புறம் நடந்த நிகழ்ச்சி புரிஞ்சுது. மூன்று தேவிகளும் அனசூயிக்கிட்ட போய், அம்மா உன்னுடைய பெருமைக்கு எங்களுக்கு ஒன்றும் ஈடு கொடுக்க முடியாது, எங்கள் கணவன்மார்களுக்கு பழையபடி பழைய உருவத்தை கொடுன்னு கேட்டா. எப்படி என் குழந்தையாயிட்டாங்க, என் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்ற நிபந்தனையில் மூன்று பேருக்கும் பழைய உருவம் வரும்படி செய்தாள் அனசூயை. அதன் பயனாக அவளுக்கு சாக்ஷாத் நாராயணனே தத்தன் என்கிற பெயரோட பிள்ளையாக பிறந்தார். அவரைத்தான் தத்தாத்ரேயன், தத்தாத்ரேயன் என்று சொல்வார். அதே மாதிரி துர்வாசஸ் பிறந்தார், பரமசிவனுடைய அம்சமாக. பிரம்மாவின் பகுதிக்காக சந்திரன் பிறந்தார். இப்படியெல்லாம் வரலாறு புராணங்களில் இருக்குது. இதெல்லாம் அனசூயினுடைய பெருமையை காட்ட, லக்ஷ்மி தேவி அனசூயிகிட்டே பராமரிப்பட்டாள் என்று சொல்வதெல்லாம் அனசூயினுடைய ஏற்றத்தை காண்பிப்பதற்காக அவர்கள் நடித்த நாடகம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அது போகட்டும். அந்த அனசூயா தேவி மிகப்பெரிய தவ வலிமை இருந்தது கற்புனால். ஒரு முறை கங்கையே வத்தி போயிட்டான். கங்கையை வத்தாது, இமயமலையில் உள்ள பனிக்கட்டிகள் இருக்கிறவரும் கங்கையை வத்துவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் பெரிய பஞ்சம் வந்து தான் கங்கையே வத்தி போயிட்டான். அப்போ அனசூயாதேவி தன் தவ வலிமையினால் தானே கங்கையாக வந்து கங்கையாக பெருக்கெடுத்து மக்களுக்கு பஞ்சத்தில் வறட்சி வராத பாதுகாத்துனாலும் அனசூயாதேவி சமுதாயத்துக்கும் பெரிய பணி செஞ்சுருக்கா. அப்படிப்பட்ட அனசூயை அத்திரி இவர்கள் ஆசிரமத்துக்கு ஒரு நாள் சாயங்காலம் ராமவீரான் சீதாதேவியோடு வந்தான். அப்பொழுது சீதாதேவி ராமன் லக்ஷ்மணன் மூணு பேரையும் திண்ணையில் உட்கார்ந்தது அத்திரி வரவேற்றார். ராமனும் லக்ஷ்மணனும் அத்திரியோடு உட்கார சீதாதேவி அனசூயை போய் பார்த்து வா என்று அத்திரி மகர்ஷி அனுப்பிச்சு. சீதாதேவி உள்ளே போன உடனே அத்திரி அனசூயின் பெருமையெல்லாம் ராமனுக்கும் லக்ஷ்மணுக்கும் சொன்னார். அப்போது அனசூயை கங்கையாக பெருக்கெடுத்தது அதையெல்லாம் விஸ்தாரமாக சொன்னார். சீதாதேவி தன்னை பார்க்க வந்திருக்கிறச்சே அனசூயாதேவி ரொம்ப பெருமிதப்பட்டா. சீதாதேவிக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும், செல்வத்துக்கே இன்சார்ஜாக அதிதேவத்தையாக இருக்கக்கூடிய செல்வ திருமகளுக்கு என்ன கொடுக்கறது? அனசூயாதேவி சில ஆபரணங்கள் கொடுத்தாள். சீதாதேவி என் கணவருக்கு வாங்கிக்கிறதே பிடிக்காது, கொடுத்தே பழக்கம்னு சொன்னால், ஆனாலும் அனசூயாதேவி சொன்னால் இது அன்பளிப்பு வாங்கிக்கோ. அந்த பிரீத்தி தானத்தை சீதாதேவி வாங்கி கொண்டாள். அப்புறம் சீதாதேவி நான் உனக்கு மாமியார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லி அனசூயி சீதாதேவிக்கு ஒரு சந்தனம் பூசி விட்டாள். அந்த சந்தனத்தை பூசியவாறே
சீதாதேவி வெளியில் வந்தால் ராமபிரான் அயர்ந்து போனார். அந்த வாசனையை பார்த்து மாபெரும் தபஸ் செய்து அந்த தவ வலிமையினால் அனசூயை பெற்ற சந்தனம். அந்த சந்தனம் திவ்யமான சந்தனமாம். அதோடு சீதாதேவி பிரமாதமாக மனம் மிக்கவளாக திகழ்ந்தாள். அதை பார்த்து ராமபிரான் மிகவும் மகிழ்ந்து போனார் என்று வரலாறு. இப்படி அனசூயா தேவி போன்ற மகா திறமையும் தவ வலிமையுடைய பக்தர்கள் சமர்ப்பிக்கக்கூடிய சந்தன பூச்சை உடையவளாகினால அன்னை லக்ஷ்மி தேவிக்கு திவ்யகந்தா என்று திருநாம். இதை நான் விளக்கி சொன்ன இந்த பொருள் உங்கள் நெஞ்சிலே பதிய வாய்ப்பாக இப்பொழுது வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். திவ்யேன கந்தேன விபாதி லிப்தா சுஸ்ராவிதீர்ணேனகி தத்த மாத்ரா சீதாவதாரேவ சபக்தி பிஸ்ஸா ஸ்ரீதிவ்யகந்தேதி பிபர்த்தி ராமா. தத்தருடைய தாய் ஆகியனால அனசூயை சீதாதேவிக்கு ஒரு விதத்தில் மாமியாரும் ஆகிறாள். மாமியார் கொடுத்த சந்தனத்தினாலே மாமியார் மெச்சிய மருமகளாக திகழ்ந்தவள் சீதாதேவி. அப்பேற்பட்ட சீதாதேவி லக்ஷ்மி தேவி அனசூயையைப் போல பொறாமையற்றவர்களான நல்ல பண்புகளுடைய பக்தர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட சந்திரங்களையெல்லாம் தரிக்கிறாளாகியனால அவளுக்கு திவ்யகந்தா என்று திருநாமம் என்பது இதன் விளக்கம். நல்ல பண்புகளோட நல்ல மனத்தோடு நாம் வாழ்வதற்கு வாய்ப்பாக அன்னை சீதாதேவி வடுவூரிலே காட்சி தரும் அன்னை சீதாதேவியை நெஞ்சிலே நினைத்து கொண்டு இந்த திருமந்திரத்தை ஜெபிப்போமாக. எங்கே பக்தியுடன் என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். வடுவூரில் காட்சி தரும் பிராட்டியை நெஞ்சிலே வைத்துக் கொள்ளுங்கள். திவ்யகந்தாயை நமஹ. அன்னை லக்ஷ்மியின் 1000 திருநாமங்களிலே 420வது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம். வேதம் தன்னை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியுள்ளது, சகிவிதகம் சகாயம், நட்பின் அருமை தெரிந்த நண்பன். நண்பர்கள் பலர் இருக்காங்க. அன்றைக்கி யாரோ கேள்வி பதிலில் போட்டிருந்தாங்க, ஏதோ இதழில் படித்தேன், நண்பர்னா யார், நண்பனுக்கு என்ன டெஃபினேஷன், நண்பனை நள்ளிரவில் காட்டு கூட்டால் கூட கூட வரத்துக்கு தயாராக இருக்கணும், அதுதான் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ காட்டுக்கு யார் வராங்க, ஊட்டிக்கு விட்டால் வராங்க, காட்டுக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவர் பதில் சொல்லியிருந்தார். நட்பினுடைய அருமை தெரிஞ்ச நண்பனாக இருக்கணும். நட்பினுடைய அருமைனா சில பேருக்கு நட்பில் அடிக்கடி சந்தேகம் வந்துடும். பொதுவாக இந்த மனைவிமார்களை பற்றி ஒரு நம்பிக்கை, அவங்களுக்கு எப்பொழுதும் கணவன் நம்மக்கிட்ட பிரியமாக இருக்கானா இல்லையான்னு அடிக்கடி சந்தேகம் வந்துடும். அந்த சந்தேகத்தை தெளிவிச்சுக்கிறதுக்கு கணவன்மார்கள் அவங்களுக்கு சந்தேகம் வராமல் நடந்துக்கணும். அவங்க பிறந்த நாள், திருமண நாள் எல்லாம் ஞாபகம் வச்சு வாழ்த்து சொல்லணும். சில அசைடு இருக்கும், மனைவிக்கு என்ன நாள் கேட்பாங்க, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்னு. வெள்ளிக்கிழமை தெரியும், இன்றைக்கி என்ன நாள், வெள்ளிக்கிழமை, இந்த மாதிரி உங்களை போய் கல்யாணம் பண்ணிட்டேன் நினைக்கிறம்மா, திருமண நாள் தெரிய வேண்டாமா அப்படின்னு திருப்பி கேட்பாங்க. அதனால் திருமண நாளை ஞாபகம் வச்சுக்கல, பிறந்த நாளை ஞாபகம் வச்சுக்கல அப்படின்னா அந்த நட்பு மேலேயே அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும், நம்ம பற்றி இவங்க கேர் பண்ணலை போல் இருக்குது. அதனால் இப்போ அதெல்லாம் ரொம்ப கவனமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கு. இப்போலாம் சாதனங்கள் இருக்குது. இன்றைய தினம் மனைவியின் பிறந்தநாளில் நம்ம கம்ப்யூட்டர் டக்குன்னு சொல்லிவிடுவோம், ஃபீட் பண்ணி வச்சுருந்தா. சில பேர் நமக்கு வாழ்த்து அனுப்புகிறாங்க, அந்த வாழ்த்த பார்த்த உடனே அவர் முகமே நமக்கு மறந்து போயிடுத்து, எவ்வளோ நாளைக்கு முன்னாடி பார்த்தவர். அவர் தீபாவளி வாழ்த்து அனுப்புகிறார், மறக்காமல் நமக்கும் அனுப்பியிருக்காரேன்னு ரொம்ப பெருமிதப்பட்டேன். அப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சுது, சேர்ந்தாப்புல ஒரு மெசேஜ் ஒரு ப்ரோக்ராமை தட்டி விட்டு அவர் ஃபோன் நம்பர் யார் யார் இருக்கோ எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம். ஒரு நட்பை அறிந்த நண்பன் யார் தெரியுமா அப்படின்னு வேதம் கேட்டுது. எங்கே இருக்க அந்த மாதிரி நண்பன்னா நான் தான் கொடுத்து வேதம். அதனால் வேதம் அப்படி சொல்லிக்கிறது உண்மைதான் அது. அதாவது வேதத்தினுடைய தன்மை என்னன்னு கேட்டால், அதை நாம் சொல்ல சொல்ல பயில பயில தன்னுடைய கருத்தை காட்டி கொடுக்கும். நானே அதிசயப்பட்டிருக்கேன், நான் ஒன்றும் வேதத்தில் உள்ள பெரிய எக்ஸ்பர்ட் இல்லை, இருந்தாலும் வேதத்தை சொல்லி கொடுத்தாங்களே அதை ஸ்ரத்தையாக தினம் ஒரு சாப்டர் பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிற கொள்கையை மட்டும் கைவிடலை, அது இது வரைக்கும் செஞ்சுட்டு வரேன். அதனால் வேதம் பல இடத்துல தன்னுடைய பொருளை காண்பிச்சு கொடுக்குறது. இத்தனாலாக சொல்லியிருக்குமே, இதுக்கு இந்த பொருள் நமக்கு தெரியலையே அப்படின்னு அதிசயப்படுறோம். அப்படி வேதம் இன்னொருத்தர் துணை இல்லாமல் தானே நம்மை தன்னை காண்பித்து கொடுக்குமா. எப்படி ஒரு நண்பன் பழக பழக தன்னுடைய பரிணாமங்களை சொல்கிறானோ அப்படி வேதம் நடந்து கொள்ளுமா. அதனால் வேதத்துக்கு நண்பன் என்று பெயர்.
ஆனால் அந்த வேதத்தையே நமக்கு கொடுத்தது யார்? பரமாத்மாவான நாராயணன். அதெல்லாம் அவன் வந்து பெட்டர் நண்பன், நண்பனுக்கு அடுத்தபடி பெட்டர் நண்பன், குட் பெட்டர் பெஸ்ட்டுங்கிறாங்களே, அது மாதிரி வேதம் குட் ஃப்ரெண்டு, நாராயணன் பெட்டர் ஃப்ரெண்டு. அந்த வேதத்தையே நமக்கு அளித்தவன் அவன் தான். அந்த வேதம் நமக்கு நல்வாழ்க்கை காட்டுகிறது. உண்மை பேசு, தாய் தந்தைகளை பேணு, ஆச்சாரின்ற பக்தியோடு இரு. அந்த வேதம் என்கிற அந்த சட்ட புத்தகத்தை நம் நலனை உத்தேசித்து நாராயணன் கொடுத்தான், பிரம்மாவுக்கு கொடுத்தான், பிரம்மா அதை தன் சிஷ்யர்களுக்கு கொடுத்தார். இன்று பரம்பரையாக அந்த வேதம் நம்மக்கிட்ட அழுந்துட்டுருக்கு. அப்படி வேதத்தை, வேதம் என்கிற நண்பனை, வேதம் என்கிற நட்பு அறிந்த நண்பனை நமக்கு நல்கிய பெரும் நண்பன் நாராயணன். நாராயணன் நண்பனா? நாராயணன் கடவுள் இல்லையா? அப்படின்னா நாராயணனே சொல்கிறான் நான் உனக்கு நண்பன். அதாவது கீதையில் கண்ணபிரான் அர்ஜுனனை பார்த்து கர்மயோகம் பண்ணுன்னு சொன்னான். கர்மயோகம் பண்ணுறதுல என்ன தெரியுமா? எந்த செயலை செஞ்சாலும் நமக்கு ஏற்பட்ட செயல்கள், சாஸ்திரத்தினாலே சில செயல்கள் சொல்லப்பட்டிருக்கு, சில செயல்கள் அந்த சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட செயல்களை செய்வதற்கு பொருளீட்டுவதற்காக நம்ம செய்கிறோம். நான் செய்கிறேன் என்கிற எண்ணத்தை விட்டு, இதனுடைய பலன் எனக்குத்தான் என்கிற அந்த சுயநலத்தை விட்டு, இறைவனுடைய திருப்தியே இதற்கு பலன் என்கிற எண்ணத்தை வைத்துக்கொண்டு, இறைவனே சேவிக்கிறான் என்ற எண்ணத்தோடு செய்வது, எந்த செயலை செய்யும் பொழுதும் இந்த எண்ணத்தோடு செஞ்சால் அந்த செயல் கர்மா, கர்ம யோகமாகவே மாறிவிடும். இப்படி கர்மயோகம் பண்ணினால் அதனால் உனக்கு நல்லது, நீ செய் என்று அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணன் சொன்னான். போர் புரியலையே, இதையே ஒரு கர்மயோகம்தான் உனக்கு. இந்த போரை செய்யும் பொழுது இதை நான் செய்யவில்லை, நாராயணன் என்னை மூலம் செய்து கொள்கிறார். என் மூலம் நான் நாராயணனுடைய கருவி, நாராயணனுடைய செயல் இது, நாராயணன் தன் திருப்திக்கே செய்து வைக்கிறார் என்ற எண்ணத்துடன் செய் அர்ஜுனா, உனக்கு எந்தவித தீங்கும் வராது. இப்படி பண்ண கர்மயோகமாக செயல்களை செய்து வந்தாயானால் உன் சித்தம் தெளியும், சித்தம் தெளிந்து உன்னை பற்றிய உணர்வு நன்கு வரும். அதன் பிறகு உனக்கே அந்தராத்மாவன் எங்கிட்ட பாசம் அன்பு பெருகும், அது பக்தி யோகமாயிடும். இதெல்லாம் கிருஷ்ணன் சொல்லி கர்மயோகம் பண்ணுன்னு சொன்னான். இந்த கர்மயோகம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அதுக்கு டிசிப்ளின் வேணும், அதுக்கு ரொம்ப ஒழுக்கம் வேணும். இப்போ ஒரு மாதம் மார்கழி மாதம் வந்தது, அதில் விடியற்காலையில் எழுந்து குளித்து திருப்பாய் சொன்னால் எம்பெருமானுக்கு திருப்தி அப்படின்னு, கரெக்டாக 5 மணிக்கு நாச்சியார் கோயிலில் கோயிலுக்கு போகணும் திருப்பாவைக்கு அப்படின்னா, அதுக்காக 3:30 எழுந்திருக்கணும், அதுக்காக 3:30 எழுந்தவுடனே போய் கடத்தில் குளிக்கணும், இதெல்லாம் செய்யும்பொழுது கொஞ்சம் போர் தான் அடிக்கிறது இல்லையா சமயத்தில், என்ன கஷ்டமாக இருக்குது இது செய்கிறோம். மீன் ஏன் இப்படி உடம்பை வருத்தினு செய்யணும், ஏன் இப்படிலாம் நாம் ஒரு டிசிப்ளினுக்கு வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் இந்த குரங்கு புத்திக்கு அடிக்கடி வரும். அந்த மாதிரி எண்ணம் வரைச்சேலாம் கிருஷ்ணன் சொல்கிறான், ஏன் நான் உன்னை திருப்திப்படுத்துறதுக்காக செய்கிறேன் கிருஷ்ணான்னு செய்யினா. உன்னை எதுக்கு திருப்திப்படுத்தணும் அப்படின்னு கேட்குறே அர்ஜுனா அப்படின்னு. அர்ஜுன் அந்த கேள்வி கேட்கலை, ஆனால் கேட்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு தோணித்தவன் முகத்தை பார்த்து. அதனால் கீதையின் 5வது அத்தியாயத்தின் கடைசியில் கிருஷ்ணன் சொன்னான், அர்ஜுனா இந்த கர்மயோகத்தை நீ செஞ்சேயானால் எனக்கு திருப்தி, உன்னையே திருப்திப்படுத்தணும்னு கேட்குறியா? நான் வந்து இறைவன், உன்னை எல்லா வித யாகங்களுக்கும் பலன் தரவன், அதெல்லாம் பெரிய விஷயமில்ல, விட்டுடும் அர்ஜுனா. நான் உன்னுடைய நண்பன்டா, பல நண்பேண்டாங்கிற அளவு நண்பன்டா, நானுடைய நண்பன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறான். ராமானுஜர் இங்கே ஒரு விளக்கம் கொடுக்குறார், கண்ணன் எதற்கு தன்னை நண்பன் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். ரொம்ப அழகாக சொல்கிறார், நமக்கு பிடிக்காத விஷயத்தை கூட நண்பனுக்காக நம்ம செய்வோம். நான் உன் நண்பன், அதனால் உனக்கு முடியல கஷ்டம்ன்றதோட என்னுடைய திருப்திக்காக செய், அதில் ஒன்றும் பிழை இல்லை, நண்பனை திருப்திப்படுத்த வேண்டியது எல்லா மனிதர்களுக்கும் இயல்புதானே அப்படின்னு கிருஷ்ணன் சொல்வதற்காக நான் உன் நண்பன் என்று சொல்வதாக ராமானுஜர் விளக்கம் தருகிறார். நண்பர்களே, இதிலிருந்து என்ன தெரிகிறது? வேதம் என்கிற நண்பனை நமக்கு கொடுத்த பெரிய நண்பன் பரமாத்மா கண்ணபிரான். ஆகையினால் வேதம் குட் ஃப்ரெண்டு, பகவான் பெட்டர் ஃப்ரெண்ட். அப்போது இதிலிருந்து இதுக்கு மேலே டாப் ரேங்கில் ஒரு ஃப்ரெண்டு உண்டான்னா அதுதான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அது யாருனால் லக்ஷ்மி தேவி. ஏன்னா அந்த எம்பெருமானை வேதத்தை கொடுக்க வைத்து, அந்த வேதத்தினுடைய தன்மை இப்படி ஆக்கி, இத்தனையும் நமக்கு கொடுத்தும் நாம் சரியாக பயன்படுத்தலை, அந்த வேதத்தின்படி வாழலை, ஃப்ரெண்டான கிருஷ்ணனையும் ப்ளீஸ் பண்ண மாட்டேங்கிறோம், அப்படி இருக்கிறவர்கள் கூட காப்பாற்றணும்னு பாடுபடுறவள் லக்ஷ்மி தேவி. அதெல்லாம் கிருஷ்ணனை பார்த்து, இவ்வாறு காப்பாற்று,
ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறானே, தப்பு தப்பாக வாழறானேன்னா வாழ்க்கை இப்படி தான் கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த தப்பெல்லாம் கண்டுக்கக்கூடாது, கண்ணும் காணாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு நமக்காக அவனோடு போராடுவோம். ஆக அவள் தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். வேதம் குட் ஃப்ரெண்ட், பரமாத்மா பெட்டர் ஃப்ரெண்ட், லக்ஷ்மி தேவி பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதில் தான் வியாச பகவான் என்ன பண்ணார், லக்ஷ்மி தேவிக்கு சுகிர்த்தமா என்று திருநாமத்தை சூட்டினார். அந்த திருநாமத்தை விளக்கக்கூடிய ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். சுகிர்ப்பதே வேதமுகம் து சாஸ்திரம், சுகிர்த்தரோ வேதனுதோ ஹரிஷ, சகீததியா நமதாமிதீதம், சுகிர்த்தமா நாம சமுத்திரஜாயாக. அன்பர்களே, அன்னையன்றி நான் மறையோ நாராயணனோ நண்பன்னு சொல்ல முடியாது. நாராயணன் நான் வரை எல்லாரை விட சிறந்த நட்பு நம்மிடம் பாராட்டுபவள் அன்னை. எனவே உயர்ந்த நட்பு உடையவள் என்று அன்னைக்கு திருநாமம் சுகிர்த்தமா என்று. இந்த மாபெரும் நண்பியாக எங்கே பார்க்கலாம் பிராட்டி? பார்த்தன்பள்ளி என்பதாக ஒரு திவ்ய தேசம், அங்கே தாமரையாள் என்ற திருநாமத்துடன் பிராட்டி இருக்கிறாள். ஏன் பார்த்தன்பள்ளியை தேர்ந்தெடுத்தா என்றால், பார்த்தன் என்று சொன்னாலே கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் உதவிகள் கண்ணபிரானே உபதேசிக்கப்பெற்று அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நம் சார்பில் நம்ம ரெப்ரசன்டேட்டிவாக பகவான்கிட்ட விண்ணப்பித்தவன். அந்த பார்த்தன் பள்ளி அவர் படித்த இடம், அவன் படித்த இடம்னா எவ்வளவோ கீதை அவன் படித்தான், இருந்தாலும் அவனுடைய தாத்பரியமெல்லாம் அவனுக்கு உணர முடியாது. கண்ணபிரான் தன்னை காட்டி கொடுத்த இடம் அந்த ஊரில் பார்த்தன் பேரில் பள்ளிக்கூடமே இருந்திருக்குன்னு தெரிகிறது. அப்பேற்பட்ட பார்த்தன் பள்ளியில் காட்சி தரக்கூடிய தாமரையாள் லக்ஷ்மி தேவி அர்ஜுனனுக்கு பார்த்தன் கொடுத்த, அர்ஜுனனுக்கு பரமாத்மா கொடுத்த கீதை ஒரு நண்பன், அதை விட அந்த கீதையை கொடுத்த பெரிய நண்பன் பரமாத்மா கிருஷ்ணன், அவளை விட பெரிய நட்போடு காண்பிப்பவள் தாமரையாள். ஆகையினால் பார்த்தன் பள்ளி தாமரையாளை நெஞ்சில் இணைத்து கொண்டு உயர்ந்த நண்பியான லக்ஷ்மி தேவி நமக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த திருநாமத்தை ஜபிப்போம். சுகிர்த்தமாயை நமஹா. நன்றி, வணக்கம்.